Hi viewers, welcome to Gluten's Kitchen. We need to say a porridge. Mundiri Burfi. This is actually Mundiri Ilama. This is peanut. I mean, bear kadale. Varata bear kadale. This is the Tavayama Purkal, Varata bear kadale. Nati chakra. For a render to moon spoon. This is grind panikandaru. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு நான் இது ஒரு குட்டி கப்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு அடுப்புல அடைச்சிட்டு வச்சுக்கோங்க அதுல நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க கால் கப் அளவு தண்ணி ஊத்திருக்கேன் ஸோ இது இப்போ நல்லா கரைஞ்சு வரதை நம்ம வடிச்சுக்கலாம் வடிச்சுட்டு மறுபடியும் இதில் ஊற்றிட்டு ஏன்னா அதில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் ஸோ அது நல்லா வடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஊற்றி நல்லா ஒரு மூணாவது கம்மி படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இது இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு நம்ம இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் வடித்து இதில் இருக்க குப்பை ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து வடித்து எடுத்துக்கிட்டு மறுபடியும் இதில் ஊற்றுறோம் இது இப்போ நல்லா வடித்தாச்சு பாருங்க எவ்வளோ குப்பை இருக்கு ஸோ இப்போ இதை மறுபடியும் நம்ம இதில் ஊற்றி அது நான் பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நல்லா பாயில் ஆகிட்டே இருக்கட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு இது இப்போ நல்லா கொதிக்குது இது வந்து இப்போ நம்ம பாகு டெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு குட்டி கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க இது சும்மா இது லைட்டாக எடுத்து இதில் விட்டு பாருங்க உங்களுக்கு ஒரு உள்ள போய் தங்குது தெரியுதா இந்த அளவு வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு படம் நம்மளுக்கு இந்த படம் தேவையில்லை இன்னும் கொஞ்சம் இதாகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் இப்படியும் டேஸ்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பதத்தை இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கம்பி வந்து ஒட்டாமல் உடையும் ஒட்டி உடையும் அதுதான் ஃபஸ்ட்டு பதம் இதுனா கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும் உங்களுக்கு செகண்ட் பதம் காட்டுறேன் ஓகே இது இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ஸோ இது வந்து இப்போ நம்ம இப்போ எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து உழுகுது பார்த்தீங்களா இப்படி உழுகுது இதை நீங்கள் தண்ணியில் போட்டாலும் அப்படியே நிற்கும் பாருங்க இதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நல்லா எடுக்கிற அளவு வர்றது ரெண்டாவது பதம் இதோட இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் அதுதான் மூணாவது பதம் நமக்கு தேவையானது இன்னொரு டூ மினிட்ஸில் அது ரெடி ஆயிடும் இப்போ டூ மினிட்ஸ் கழித்து பார்க்குறோம் ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணால் கூட போதும் இப்போ பாருங்க நல்லா அப்படியே மேலே வந்து நிற்கிது பாருங்க இதுதான் செம சூப்பர் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான இது ஸோ இப்போ வந்து நம்ம இதில் நான் ஒரு 10 முந்திரி வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதை போடலாம் அப்புறம் இதையும் கொட்டிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை கொட்டிக்கலாம் இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நான் இப்போ ரெண்டுமே போட்டுட்டேன் மிக்ஸும் நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது நீங்கள் இறக்கி வச்சுட்டு கூட பண்ணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணுமோ அவ்வளோக்குள்ள மிக்ஸ் பண்ணிவிட்டு சீக்கிரம் செட் பண்ணிடுங்க ஆறுனோன்னா பண்ணுனா உங்களுக்கு கட்டிங்ஸே போட முடியாது நல்லா இப்படி கொஞ்சம் உங்களுக்கு பொறுக்கில் சூடு வரப்போ நல்லா இது பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உடனே வந்து வேறு ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம செட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ சூடாக இருக்கப்பவே நான் வந்து உருண்டையாக பிடிச்சிக்கிறேன்
ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க நெய் வந்து ஆட் பண்ணிட்டு கையில லேசா தடச்சிட்டு இது உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. சுவையான முந்திரி உருண்டை, முந்திரி பர்ஃபி, ஆர் பீனட் உருண்டை, பீனட் பர்ஃபி, நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். பட் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு புதுவிதமான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். சண்டே லெட்ஸ் ஹேவ் மீ பை.